அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வியூவர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு அன்பான அறிவுரைன்னு சொல்ல முடியாது, ஒரு அன்பான வேண்டுகோள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க இல்லையா, இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இதை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ கவனமாக பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோட முடிவில் வந்து நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கணுமா இல்லை செல்லராக இருக்கணுமா, எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மார்க்கெட்டை அணுகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ட்ராகிறாங்க. இதை வந்து எந்த மாதிரியான சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் பை பண்ணலாம், ஒரு ஸ்பெக்குலேஷன் மாதிரி இதில் யூஸ் பண்ணலாம், ஓகேவா, ஸ்கேல்பிங் மாதிரி கூட பண்ணிவிட்டு ஒரு 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 லாட்டை பை பண்ணுறோம், ஒரு 5 பாயிண்ட் கிடைச்சா லாபம், அந்த மாதிரி பாயிண்ட்டை வந்து ஸோ 100 ரூபாய்க்கு வாங்கி 105 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஒரு லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டோட வரவங்க கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வின் பண்ண முடியாது, சரியா? இதை வந்து நான் சும்மா ஏதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய மார்க்கெட்டில் நான் இவ்வளோ காலம் இருந்த எக்ஸ்பீரியன்ஸும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து எவ்வளோ அடிபட்டு, இந்த அதாவது மார்க்கெட்டில் எவ்வளோ நஷ்டம் பண்ணி லாஸ்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வந்துச்சோ, அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு ஃப்ரீயாகவே சொல்கிறேன். ஏன்னா இதில் மோஸ்ட்லி யாருமே, அதாவது ஒரு சிலர் வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் அடிபட்டு அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இதை வந்து பிகினிங்லேயே சொல்லிடுறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ரெண்டாவது, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் புதுசாக என்ட்ரு ஆகிற பிகினர்ஸ்க்கு, சரியா? நீங்கள் எடுத்ததுமே புதுசாக நீங்கள் மார்க்கெட்டுக்கு வரீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பக்கமே வராதிங்க. ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி எந்தெந்த ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, டெக்னிக்கல்ஸ்னால் என்ன, ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்னென்னு கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆப்ஷன்ஸ் பக்கம் வாங்க. ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங் பற்றி நிறையா கற்றுக்கோங்க. ஆப்ஷன் செல்லிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றியும் நிறையா கற்றுக்கோங்க. ரெண்டாவது, ஸ்டார்டிங்கில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். ஏன் நான் ஆப்ஷன் செல்லிங்கே அதிகம் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டும் அந்த இடத்துல வந்துடும், ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டும் வந்துடும், சரியா? இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சதாக முதலீடு அப்படின்னு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படும். அது எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ஒரு தரமான ஒரு மளிகை கடை மாதிரி வைக்கிறீங்க, சின்னதாக க்ராசரி ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சதாக 5 லட்ச ரூபா முதலீடு தேவைப்படும்ல. இல்லை வேறு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க. இப்போல்லாம் ரெஸ்டாரண்ட்னால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நல்ல பிராண்டடோட நீங்கள் இது எடுத்து பாருங்கள். ஃப்ரான்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம்னு கேட்குறாங்க. இப்போ நிறையா ரெஸ்டாரண்ட்லாம் வருது இல்லையா, அதோட ஃப்ரான்சஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லேக்ஸ் கேபிட்டல் அவங்க கேட்பாங்க, ஓகேவா, 15 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி தான் கேபிட்டல் கேட்பாங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ROI அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் 12 மாதம்னு சொல்லுவாங்க, சரியா? அது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்தது. இப்போது அதே போல் இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸை வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டோட பார்க்கணும், அதோட நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா தான் இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் க்ரோத்து, நீங்கள் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸில் எப்படி படிப்படியாக முன்னேறுவீங்களோ அது மாதிரி பண்ண முடியும், சரியா? இப்போ 5 லட்ச ரூபா முதலீடு வச்சுக்கிட்டு ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட்டை வந்து உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த இடத்த பாருங்கள். இன்றைக்கி வந்து அதாவது டேட் ஆகஸ்ட் 26, ஓகேவா? அன்னைக்கு வந்து இந்த மாதிரி சைட்வேஸில் தான் மார்க்கெட் போயிருக்கு, கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு, ஓகேவா, கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. இருந்தாலும் சைட்வேஸில் இதே மார்க்கெட் போயிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த இடம், ஸோ 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நல்ல க்ரீன், ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நல்லா புல்லிஷாக தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. யார் எடுக்கிறா? ஆப்ஷன் செல்லரும் ட்ரேட் எடுக்கிறாங்க, ஆப்ஷன் பையரும் ட்ரேட் எடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ கரெக்டாக இந்த பாயிண்ட்டை பாருங்கள், 17,650, 70,650 அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். டேட்டு 26 ஆகஸ்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 26 ஆகஸ்ட் வச்சுக்கிறேன், ஓகேவா? இப்போது 17,663 கரெக்டாக 920. இப்போது என்ன வியூ இருக்குன்னா, மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பையரும் ஃபீல் பண்ணுறாரு, ஆப்ஷன் செல்லரும் ஃபீல் பண்ணுறாரு, ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையர் எதை பை பண்ணுவார்? 17,650 கால் ஆப்ஷனை பை பண்ணுறாரு, சரியா? ஓகே. அதே போல் செல்லர் என்ன பண்ணுவார்னா 17,650 புட் ஆப்ஷனை செல் பண்ணுவார், ஓகேவா? ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் ரெண்டு பேர் பையரும் செல்லரும் இந்த லாட்டை வந்து இப்படி பை பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லருக்கு இந்த ஒரு லாட்டை பை பண்ணுறது கிட்டத்தட்ட 1,20,000 தேவைப்படும். ஓகேவா? ஒரு அப்ராக்சிமேட்டாக 1,25,00,000 ரூபா தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பையருக்கு இந்த ஒரு லாட்டை பை பண்ணுறதுக்கு 7,500 ரூபா போதும். ஏன்னா 150 ரூபா ஆப்ஷன் ப்ரைஸ் அப்படிங்கிறப்போ இன்ட்டு ஒரு லாட்டு ஓகே 50 150 × 50 = 7,500 ஓகேவா? ஸோ 7,500 ரூபா பையருக்கு போதும். பட் ஆனால் செல்லருக்கு இந்த லாட்டை செல் பண்ணுறதுக்கு 1,20,000 1,25,00,000 தேவைப்படும். சரியா? இப்படி இருக்குது. ஸோ இந்த நாள் முடிவில் இவங்களுக்கு எப்படி இருக்கும் லாஸ் அண்ட் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதை பாருங்கள். ஓகேவா? கரெக்டாக டைம் வந்து 3:25 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டயத்துக்கு ரெண்டு பேருமே முடிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ மேலே பாருங்கள், ஆப்ஷன் பையருக்கு 1,798 ரூபா வந்து லாஸு, ஆப்ஷன் செல்லருக்கு 1,300 ரூபா லாஸு. ஸோ இங்கே நீங்கள் வந்து கேட்கலாம், சார் ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் சார் லாஸ் ஆகிருக்கு, இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது, ஒரு 400 ரூபா 500 ரூபா வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல கம்பேரிட்டிவ் பாருங்கள். அதாவது ஆப்ஷன் செல்லரு 1,25,00,000 ரூபா இந்த ட்ரேடில் போட்டிருக்காரு. சரியா? இந்த ட்ரேடில் 1,25,00,000 ரூபாய் யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு 1,300 ரூபா வந்து லாஸ். அப்படிங்கிறப்போ அவருக்கான பர்சன்டேஜ் லாஸ் என்ன அப்படின்னா 1% தான். ஓகேவா? 1% அவருக்கு வந்து லாஸ் ஒரு நாளைக்கு. நல்லா புரிச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 1% தான் அவருக்கு லாஸு. இப்போதைக்கு மார்க்கெட்டு இப்படி ரிவர்ஸ் ஆனாலும் அவருக்கு இன்றைக்கி 1% லாஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஆப்ஷன் பையர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 7,500 ரூபா தான் கேபிட்டலில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இந்த இடத்துக்கு 7,500 ரூபா தான் இந்த ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த 7,500 ரூபாவில் 1,798 ரூபா லாஸ். அப்படின்னா அது என்ன, 22%. இந்த ட்ரேடுக்கு அவர் 22% வந்து லாஸ் பண்ணிட்டார். நான் சொல்கிறது கவனமாக கேட்டுங்க, புரியுதா இல்லையா? அதாவது ஆப்ஷன் செல்லருந்து ஒரு ட்ரேடை செல் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் செல்லர் வந்து ஒரு ட்ரேடை செல் பண்ணுறதுக்கு 1,25,00,000 யூஸ் பண்ணி 1,300 ரூபா லாஸ் பண்ணியிருக்காருனா 1% தான் அவருக்கு லாஸு. ஆனால் இவர் பையர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 7,500 ரூபா தான் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஒரு லாட்டுக்கு 7,500 ரூபாய்க்கு 1,700 ரூபா கிட்டத்தட்ட 1,800 ரூபா லாஸ் பண்ணிட்டார். அப்படின்னா 22% அவருக்கு லாஸ். இதே மாதிரி அவர் ட்ரேட் பண்ண ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 22% லாஸ் பண்ணார்னா 5 ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா இவர் போட்ட கேபிட்டல் இவருக்கு வந்து போயிடும். சரியா? இவர் இங்கே யூஸ் பண்ணது. இப்போ சொல்லலாம் நீங்கள், சார் இவர் வந்து 1,00,000 ரூபா எடுத்து இவர்கிட்ட ரெண்டு பேர்ட்டுமே 1,00,000 ரூபா தான் கேபிட்டல் இருக்குது, இவர் வந்து இந்த ட்ரேடுக்கு 7,500 ரூபா தான் யூஸ் பண்ணி எடுத்திருக்காரு, மிச்சம் இவர்கிட்ட வந்து 92,500 ரூபா இருக்கும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டாலுமே இவர்கிட்ட பாருங்கள், ரெண்டு பேரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசித்தாலுமே இவர்கிட்ட இவருக்கு அதாவது இவருக்கான பர்சன்டேஜ் லாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இவரை விட எப்படியும் 500 ரூபா கூட தான். சரியா? 1,300 ரூபா ஒரு லாஸு, இவருக்கு வந்து 1,798 ரூபா. அப்படியும் இவரை விட 498 ரூபா ஒரு லாஸ். நீங்கள் சொல்கிற கால்குலேஷன் படி பார்த்தாலுமே இவருக்கு இவர் 1,20,000 இவர் வச்சுருந்தாலுமே 498 ரூபா இந்த இடத்துல லாஸு. ஸோ எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து சப்போஸ் அகேன்ஸ்டாக போனாலுமே ஆப்ஷன் செல்லருக்கு வந்து லாஸ் வந்து கம்மியாக தான் வரும், லிமிட்டடாக இருக்கும். ஓகேவா? ஆனால் ஆப்ஷன் பையருக்கு லாஸ் வந்து அதிகமாகிடும். ஏன்னா இந்த இடத்துல இந்த டைம் டீக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா, மார்க்கெட்டை நெருங்க நெருங்க தேர்ஸ்டே இருக்குது இல்லையா, அதாவது எக்ஸ்பைரி டே, அந்த எக்ஸ்பைரி டேக்கு இப்போ மண்டேலேருந்து வியாழன்கிழமை வரைக்கும் மார்க்கெட்டை நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட் சைட்வேஸ்லேயே போய்கிட்டு இருந்தாலும் ஆப்ஷன் செல்லருக்கு பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய லாஸோ இருக்காது, பெரிய லாஸ் இருக்காது, ப்ராஃபிட் இருக்கும், இல்லைன்னா கம்மியான லாஸ் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் பையருக்கு லாஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட். ஓகேவா? இதுவே இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கிங்க 1,20,000 இவர்கிட்ட இருக்குது, இவங்க ரெண்டு பேருமே 1,20,000 இருக்குது, இவரால் ஒரு ட்ரேடை தான் பண்ண முடியுது. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா 1,20,000 நான் கையில் வச்சுருக்கப்போ எதுக்கு நான் ஒரு லாட்டை மட்டும் பை பண்ணணும், 1,20,000 அவர்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறப்போ டிவைடட் பை 50 அவரால் 16 லாட்டு பை பண்ண முடியும் அந்த 1,20,000 வச்சு. ஸோ என்டையர் கேபிட்டல் இதில் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. 16 லாட்டை இங்கே ஒரு லாட்டுக்கு பதிலாக 16 லாட்டு பை பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ 28,000 அவர் லாஸ் பண்ணியிருப்பார். ஸோ நான் சொன்ன ரேஞ்ச் வந்துருச்சா, கிட்டத்தட்ட 1,20,000 யூஸ் பண்ணியிருந்தாருன்னா 28,000 லாஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல இதுதான் ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டு. இப்போ ஒரு பையராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 16 லாட்டை பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை இருக்குது. ஏன்னா 1,00,000 ரூபா பணம் வச்சுருக்கீங்கன்னா 7,000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் எப்படி ஒரு ட்ரேட் எடுப்பீங்க? கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ரேடில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல நிறைய லாட்டை பை பண்ணியிருந்தால் நமக்கு நிறையா ப்ராஃபிட் வந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? So அந்த மாதிரி நினைக்கிறப்ப என்ன ஆயிடும் அப்படினா இந்த மாதிரியான பெரிய லாஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடும் சோ எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு இந்த परसेंटेजல இப்போ உங்களுக்கு இந்த மார்க்கெட் இந்த மாதிரி வந்திருந்துச்சு அப்படினா 22% உங்களுக்கு லாஸ் 120000 யூஸ் பண்ணீங்கன்னா 28000 லாஸ் ஆயிருக்கும் 7500 ரூபாய் யூஸ் பண்ணீங்கன்னா 1748 லாஸ் ஆயிருக்கும் சரியா எப்படி இருந்தாலும் ஆப்ஷன் பையருக்கு கம்பேர் பண்ணும்போது 22% லாஸ் ஆகுது அதனால நான் என்ன சொல்றேன் அப்படினா முதல்ல நீங்க வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்க ஆப்ஷன் செல்லிங் பண்றதுக்கு முன்னாடி ஆப்ஷன் செல்லிங்கை பத்தி நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க சரியா ஆப்ஷன் செல்லிங் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் ஆனா அது எப்பன்னா நீங்க ஒண்ணுமே தெரியாம ஆப்ஷன் செல் பண்றப்பதான் ஆனா ஆப்ஷன் இப்போ எப்படி ஆப்ஷன் பையிங்கை பத்தி கொஞ்சம் கத்துக்கிறீங்களோ அது மாதிரி ஆப்ஷன் செல்லிங்கை பத்தி கத்துக்கிட்டீங்கன்னா அதாவது கன்சிஸ்டன்ட்டா நீங்க profit பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஓகேவா நல்ல ஒரு மார்க்கெட் நீங்க டைரக்ஷன்ல நீங்க நினைக்கிற டைரக்ஷன்ல ஒரு 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 1% வந்து உங்களுக்கு profit வந்துரும் சரி எனக்கு 1% போதும் சார் 1ல இருந்து 2% ஒரு நாளைக்கு போதும் அப்படி நீங்க நினைச்சு பாருங்க இப்போ நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து போட்டு நீங்க ஒரு ஏதோ ஒரு business பண்றீங்கன்னு வெச்சுக்கீங்களா ஒரு நாளைக்கு உங்களால அதுல 5000 ரூபாய் profit பண்ணிட முடியுமா அத முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க ஸ்டார்டிங் பண்ணனோடே எந்த ஒரு businessம் பாத்தீங்கன்னா லாஸ்ல தான் போகும் அதுக்கு அப்புறம் business ரன் பண்ணா அது வந்து உங்களுக்கு profit கொடுக்கும் இல்லையா ஆனா இந்த ட்ரேடிங்ல நீங்க ஆப்ஷன் செல்லிங் பண்றப்போ ஸ்டார்டிங்ல நீங்க வந்து profit பண்ண ஆரம்பிக்கலாம் நல்ல ஒரு கரெக்ட்டா நீங்க price actionலாம் தெரிஞ்சிக்கிறீங்க மார்க்கெட் அதுவும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து டைரக்ஷனல் ஆப்ஷன் செல்லரா இருக்கீங்க ஓகேவா ஆப்ஷன் செல்லிங்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு டைரக்ஷனல் செல்லிங் நான் டைரக்ஷனல்னு இருக்கு இந்த நான் டைரக்ஷனல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா strategy யூஸ் பண்ணுவாங்க மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் எனக்கு கவலை கிடையாது ஒரு ஷார்ட் straddle இல்ல ஷார்ட் triangle யூஸ் பண்ணிப்பாங்க அட்ஜஸ்ட்மென்ட் யூஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி போனாலும் பிரீமியமா கலெக்ட் பண்ணா போதும்ங்கற மாதிரி நினைப்பாங்க அது வந்து நான் டைரக்ஷனல் செல்லிங் அது ஒரு பக்கம் டைரக்ஷனல் செல்லிங்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் எந்த பக்கம் போக போகுது அப்படிን கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படினா அதுக்கு அப்புறம் நீங்க ஆப்ஷன் செல்லிங் பண்றீங்கன்னா இந்த நான் டைரக்ஷனல் செல்லர்ஸை விட நீங்க வந்து நல்ல ஒரு profit பண்ணலாம் ஆப்ஷன் செல்லிங்ல அதுவும் எப்படி சொல்றேன்னா நல்ல business ஒரு businessல எப்படி நீங்க profit daily பண்ணுவீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணுவீங்களோ அதே மாதிரி கண்டிப்பா பண்ணலாம் ஓகேவா நீங்க உங்களுக்கு நீங்க பெரிய நீங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாலுமே சரி 1 லட்சம் ரூபாயா வந்து ஒரு 120000 யூஸ் பண்ணி ஒரு லாட் எடுக்கறீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் உங்களோட ஸ்டாப் லாஸா வைக்கிறீங்க 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படினா என்ன ஆகும் அதிகபட்சம் அன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனா 1000 ரூபாய் 20 பாயிண்ட்ஸ்னா 20 × 50 என்ன ஆகும் 1000 ரூபாய் 1000 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு லாஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு strategy நீங்க கத்துக்கிட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களோட கேபிடல் வந்து ஒவ்வொரு நாளைக்கு 1000 ரூபாய் நீங்க இழந்தா கூட உங்களோட கேபிடல் இழக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் 3 மாசத்துக்கு மேல ஆகும் சரியா இதே நீங்க ஆப்ஷன் பையிங்ல போனீங்கன்னா ஒரே நாள்ல கூட உங்களோட கேபிடல் லாஸ் பண்ணலாம் இல்ல ஒரே வாரத்துக்குள்ளேயே உங்களோட கேபிடல் நீங்க லாஸ் பண்ணிட்டு வெளிய போயிரலாம் சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேபிடல் லாஸ் பண்ணிட்டு வெளிய போறவங்க இருக்காங்க நான் வந்து ஆப்ஷனை வந்து ஒரு நல்ல ஒரு business மாதிரி பண்ணனும் சார் எனக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் மாதிரி சொல்லுங்க அப்படினா அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வே அதாவது ஆப்ஷன் செல்லிங் முதல்ல நல்ல price action கத்துக்கோங்க நீங்க வந்து அதாவது ஒரு சில பேர் வந்து கால்ஸ் கொடுப்பாங்க ஆப்ஷன் பையிங்ல நாங்க கால்ஸ் தரோம் ஜீரோ ஹீரோ கால்ஸ்லாம் கொடுப்போம் ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 தான் லாஸ் ஆகும் ஆனா வந்தா 1 லட்சம் ரூபாய் வரும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரி சரியா 5000 கொடுத்து நீங்க ஒரு 100 ரூபாய் லாட்டரி டிக்கெட் வாங்கி 10000 ரூபாய் உழுவுமா அப்படி நீங்க காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நடக்கும் எப்பயாச்சும் ஒரு வாட்டி நடக்கும் கிட்டத்தட்ட 100 தடவை நீங்க லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்கன்னா 2 தடவை உழுவும் ஒரு தடவை விழும் அப்படினு வெச்சுக்கோங்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் அப்படி இருக்கறப்ப உங்களோட என்டையர் கேபிடல் லாஸ் ஆயிடும் நீங்க புதுசா உங்களோட கேபிடல் நீங்க திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு லாஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இது பண்றதுக்கு பதிலா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் ஆப்ஷன் செல்லிங்கை பத்தி நீங்க வெளியில போய் படிக்கலாம் சரியா நீங்க யார்கிட்டயே போய் 4000 5000 மாசம் கொடுத்து கால்ஸ் கொடுக்கறேன் என்கிட்ட பே பண்ணுங்க நீங்க நான் சொன்ன கால்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல profit வரும் அப்படி யாராச்சும் சொல்றாங்கன்னா தயவு செய்து அங்க போகாதீங்க அதுக்கு பதிலா நீங்க வந்து நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கலாம் சரியா அதெல்லாம் தப்பே கிடையாது அது வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தான் சரியா உங்களுக்கு இதனால என்ன கிடைக்குது நீங்க யாருக்கோ கால்ஸ் வாங்குறீங்க அப்படிட்டு அவன்ட்ட நீங்க பணம் கொடுக்குறீங்கன்னா அதுல இருந்து உங்களால எந்த ரிட்டனும் கிடையாது உங்களுக்கு எந்த கெய்னும் இல்ல இதே நீங்க போய் ஒருத்தவங்கள்ட்ட கோர்ஸ் படிக்கிறீங்க ஒரு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு கத்து கொடுக்கறாங்க ஒரு அகாடமி கத்து கொடுக்கறாங்க அவங்க கிட்ட போய் நீங்க கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்க பணம் எவ்வளவு ஒரு 20000 30000 இருக்கட்டுமே அவங்கள்ட்ட நீங்க அத கொடுத்தா கூட ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி உங்களுக்கு நல்ல ஷேர் மார்க்கெட்ட பத்தி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து கத்து கொடுத்துடுவாங்க ஆப்ஷன் பத்தி என்னன்னு சொல்லிடுவாங்க செல்லிங் பத்தி தெரியும் சோ என்னென்ன கண்டென்ட்லாம் அவங்க சிலபஸ்ல கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட கோர்ஸ் படிக்கிறீங்க இல்லனா இப்ப ஆன்லைன் கோர்ஸ் எவ்வளவோ இருக்கு That's why we YouTube videos free. That's why we basic length. We have to study it. We have to go to the share market. We have to go to the share market. We have to go to the share market. We have to learn the option selling level adjustment. I option selling video. So, option selling is a better choice. Why do I say that? If you profit or loss in option selling. Seriya, adu adjustment la kattukittinga abingra badjathla money management la correct ah follow pandringa abingra badjathla loss e illama overall pathina or profit oda mudikalam oru sila nerangala pathina option buyer iniki pathina 50000 rupaya potu iniki vandu 40000 rupaya profit 1 lakh rupaya use panni 80000 profit appdin solluvaanga seriya so adu vandu iniki irukkalam 1 lakh rupaya use panni iniki 80000 profit edukkalam avanga நாளைக்கே பாத்தீங்கன்னா அந்த 1,50,000 போய்டும் 1.5 லட்சமா சுத்தமா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் அப்படி தான் ஆக்ட் ஆகும். ரெண்டாவது உங்களுக்கு சைக்காலஜிக்கலா உங்களுக்கு அந்த மாதிரி தான் நடக்கும். சரியா? இன்னைக்கு எப்படி 1 லட்சம் போட்டு 80,000 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு இந்த அதே 1 லட்சம் போட்டு வெயிட் பண்ணுவோம் அப்படினு வெயிட் பண்ணுவீங்க. மார்க்கெட் ரிவர்ஸ் போயிட்டே இருக்கும். திரும்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும் அப்படி வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஃபுல்லா மார்க்கெட் கீழ போய்டும். சோ என்டையர் கேபிடல் ஒரே நாள்ல கூட போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா சைக்காலஜி வந்து ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஷேர் மார்க்கெட்ல. So, everything is option selling. You can do the market against the market. You can move the point. You can move the point. You close the point. You can loss. You can loss. If the market is 40 point, you can move the profit. So, there are strategies in option selling. If you consistently continue a business, profit and loss. So, if you have a loss, you can profit. If you have a profit, so, if you have a loss, you can profit. If you have a loss, you can profit. If you have a profit, so, overall, you have a profit and a loss. So, total, you have a profit. So, this is correct and consistent strategy to follow up. There is a strategy. So, 70 to 80% work strategies are option selling. If you are a directional trader, you can see direction, price action, you can trade super. You can 5% profit. You can earn 2-3 5% is $1,000. But, sir, this option is $2,300 profit. That is why $80,000 loss. If option buyer loss, total capital use overall the capital full loss. Why? That's viewers can suggest option selling. That is, நிறைய பேர் எதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ உண்மையை சொல்ல மாட்டாங்க. Option selling பண்றவங்க வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் lakhs கணக்குல வந்து capital தேவைப்படும். சோ அந்த மாதிரியான viewers மட்டும் வச்சிக்கிட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சோ option buyer க்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் சொல்லுவோம் அப்படினு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. சரியா? சோ அவங்கள நான் தவறு சொல்ல வரல. சோ என்னோட point of view ல இருந்து நான் சொல்றேன். என்ன follow பண்ணா எப்படி நீங்க இருக்கலாம்? ஒரு business மாதிரி option ரன் பண்ணனும். சரியா இதுல சில பேர் இருப்பாங்க நல்லா பாத்துக்கிட்டே இருப்பாங்க நல்ல வேலை பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு business பண்ணிட்டு இருப்பாங்க ஆப்ஷன் பையிங்ல வந்து கொஞ்சம் profit பாத்துட்டு இருப்பாங்க ஒரு வாரம் profit பாத்துப்பாங்க ஒண்ணே எனக்கு இனிமே அந்த business-ஏ வேண்டாம் இல்ல எனக்கு நான் அந்த job-ஐ resign பண்ண போறேன் இதுல இவ்ளோ profit வந்துக்கிட்டு இருக்கு நான் ஏன் அவங்கிட்ட ஒரு நாளைக்கு 2000 3000க்கு போயிட்டு இவ்ளோ வேலை பாத்துக்கிட்டு இருக்கணும் இதுல 5000 10000ல நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் 1 லட்சம் ரூபாய் போட்டாலே ஒரு நாளைக்கு 10000 கிடைக்குதே அப்படினு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இருக்கிற ஜாபை குவைட் பண்ணிட்டு இல்ல இருக்கிற business-ஐ குவைட் பண்ணிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் வந்துருவாங்க வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல அவங்களோட டோட்டல் கேபிட்டலை லாஸ் பண்ணிட்டு திரும்ப அடுத்த வேலைக்கு போக பார்ப்பாங்க திரும்ப ஏற்கனவே பார்த்த business-ஐ ஸ்டார்ட் பண்ண போடுவாங்க இதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர்ட்ட இந்த விஷயமும் நடந்துருக்கு சரியா சோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இத நீங்க ஆப்ஷன் செல்லிங் பண்றீங்கன்னா உங்களோட ஓவரால் கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கு 3 மாசத்துக்கு மேல ஆகும் அந்த 3 மாசத்துல நீங்க எவ்வளவோ கத்துக்குவீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருவீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க ஒரு நாளைக்கு எனக்கு 1% தான் சார் லாஸ் அதுக்கு மேல எனக்கு லாஸ் போனுச்சுனா நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு நான் வந்து கட் பண்ணுவேன் 20 பாயிண்ட் தான் எனக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட் போனுச்சுனா 20 பாயிண்ட் தான் அப்படி நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா நல்ல ஒரு கான்ஃபிடன்ட்டா நீங்க அந்த ட்ரேட் என்ட்ரி எடுக்கறீங்க நல்ல ஒரு இடத்துல எடுக்கறீங்கன்னா 20 சப்போஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் நல்லா மூவ் ஆனச்சுனா நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு சரியா. இல்ல உங்களுக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட் மூவ் ஆகுதுனா அன்னைக்கு 1000 தான் லாஸ் 20 பாயிண்டோட நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுறணும். ஓவர் ட்ரேட் என்னைக்கும் பண்ணவே கூடாது சரியா. அவ்வளவுதான். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படி லாஸ் ஆயிடுச்சு ஓகே நான் வெளில வந்துட்டேன் இன்னைக்கு இவ்வளவுதான். நாளைக்கு ட்ரை பண்ணுவோம், நாளைக்கு மார்க்கெட் இருக்கு, திரும்ப நாளைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்ப்போம், அதில் ப்ராஃபிட் வருதுன்னு பார்ப்போம். இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு லாஸாக ஒரு நாளைக்கு ப்ராஃபிட்டாக, ஸோ ஓவராலாக இந்த வாரத்தில் என்ன ப்ராஃபிட்டு, ஸோ ஓவராலாக இந்த மாதத்தில் என்ன ப்ராஃபிட்டு அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஆப்ஷன் பையரால் ப்ராஃபிட் எடுக்க முடியாது, ஆப்ஷன் பையரால்னா ஓவராலாக சொல்ல வரல, ஒரு சில ஆப்ஷன் பையரும் நல்ல ப்ராஃபிட் எடுப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட 5லேருந்து ஒரு 10 வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் ரிவார்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கற்றுக்கிட்டு சைக்காலஜியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அவங்களால ஆப்ஷன் பையிங்கில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் பிகினர்ஸாக வரவங்க தயவுசெய்து ஆப்ஷன் பையிங்கிட்ட போகாதீங்க. சார் என்கிட்ட 5000 தான் இருக்குது, நான் ஒரு லாட்டை பை பண்ணி அதுலேயே நான் அப்படியே ப்ராஃபிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவேன் அப்படின்னிங்கன்னா அது உங்களால் கண்டிப்பாக முடியாது இல்லை, ஒரு 80% அதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்லுவேன் சரியா. ஒரு சில பேர் பண்ண முடியும். சார் நான் டெய்லி பண்ணுறேன், டெய்லி எனக்கு ஒரு 300-400 ப்ராஃபிட் கிடைக்குது, 500 ப்ராஃபிட் கிடைக்குது, 10,000 யூஸ் பண்ணி 1000 எடுத்துக்கிட்டு இருக்கேன், டெய்லி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எவ்வளோ நாள் நீங்கள் கண்டினியூவாக எடுக்கிறீங்கன்ட்டு நீங்களே உங்களுக்கு அனலைஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. இல்லை நான் ப்ராஃபிட் தான் பண்ணுறேன், இல்லை எனக்கு நஷ்டம் ஆகலை, என்ன பண்ணாங்க 1,00,000 கேபிட்டல் போட்டு திரும்ப மேலும் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க லாஸ் ஆகி. ஸோ அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க சரியா. இப்போ நான் இந்த ஏற்கனவே ஆப்ஷன் செல்லருக்கும் பையருக்கும் ஒரு இந்த இது காமிச்சேன் இல்லையா, ஸோ இந்த கம்பேரிசன் காமிச்சேன் இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடர் ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சப்போஸ் இன்னொரு நாளில் மார்க்கெட் அகென்ஸ்டாக போனால் என்ன ஆகும், ஆப்ஷன் செல்லருக்கு என்ன ஆகும், ஆப்ஷன் பையருக்கு என்ன ஆகும் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொடுக்கும் சரியா. லாஸ் வந்தாலும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரேடிங் செஷனில் 1 to 2% லாஸ் இருக்கும். ஒரு லாட்டு வாங்குறீங்க 1 lakh rupeesக்கு யூஸ் பண்ணி இல்லை 1.2 lakhs யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லாட்டை பை பண்ணுறீங்கன்னா அதிகபட்சம் அன்றைக்கி 2000 இல்லை 1500 லாஸ் இருக்கும் சரியா. நார்மல் டேஸில் எக்ஸ்பைரியில் அதிகமாக கூட இருக்கலாம். ஸோ அப்போல்லாம் கவனமாக யூஸ் பண்ணணும். அதை ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் புரிய வந்துடும். ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் அப்படி கிடையாது. ஒரே நாளில் அதுக்கு ப்ராஃபிட் 50% வந்தாலும் வரும், அதே போல் ஒரே நாள்லேயே 50%, 70% லாஸ் வந்தாலும் வரும் ஓகேவா. அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ணணும் ஆப்ஷனை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆப்ஷன் செல்லிங் பக்கம் தான் போகணும் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், then subscribe பண்ணுங்க. Thank you.